ஹாய், தலைநகர் டெல்லியில் வந்து மற்றும் ஒரு கொலை சம்பவம் தான் ரொம்ப ஒரு ரொம்ப கொடூரமான கொலைன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு மனிதாபிமானமே இல்லாத ஒரு கொலை. மனிதர் பல பேர் செய்கிறாங்க, சைக்கோஸ் அந்த மாதிரி செய்கிறாங்க, பட் இது வந்து மனிதாபிமானமே இல்லாமல் கொலை செஞ்சுருக்காங்க. ஒரு 21 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மணியை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஏன் வந்து இது ஒரு இதாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன் மீடியா யாருமே வந்து இதை பற்றி ஹைலைட்டே பண்ணல. எந்த ஒரு நியூஸ் சேனலுமே இதை பற்றி நியூஸ் போடல, யாருமே வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குற்றம் இருக்குது, அதை மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து அவங்க குற்றம் வச்சு ஜஸ்டிஸ் ஃபார் சாபியான்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் மீடியா இல்லாதனால நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். இதை பற்றி பார்க்கும்போது நான் ஷாக்கிங் அந்த ட்விட்டரில் பார்த்துட்டு. ஸோ என்ன என்ன இதை பற்றி இன்டீப்பாக போய் பார்க்கும்போது எந்த நியூஸ் சேனல்ஸுமே என்னால் பார்க்க முடியல. ப்ளஸ் 1-2 யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க. இப்போ நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணினு வராங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாபியான்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சி போலீஸ்னு போது அவங்க வந்து போலீஸ் கிடையாது, டெல்லி சிவில் டிஃபென்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அது ஒரு இது. ஸோ அவங்க வந்து சோஷியல் காஸ்க்காக வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா போலீஸ் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க, பட் இந்த சோஷியல் காஸ் டிராஃபிக்கை வந்து சரி பண்ணுறது, இந்த சோஷியல் டிஸ்டன்ஸு அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 26 ஆகஸ்ட் அன்னைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அகைன் பார்த்திங்கன்னா வீடு திரும்பலான்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. பட் அவங்க 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க, சாபியா வந்து வீட்டுக்கு வரலான் போது கால் பண்ணலான்னு எடுக்கும்போது 8 மணிக்கு ஒரு மிஸ்டு கால் இருந்துருக்கு சாபியா கிட்டேருந்து. பட் இவங்க யாருமே அதை நோட்டீஸ் பண்ணாதனால மிஸ் ஆகிட்ருக்காங்க. ஸோ 10 மணிக்கு அவங்க கால் பண்ணும்போது சுவிச் ஆஃப்னு வருது, மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ரொம்ப ஷாக் வராங்க, என்னடா 8 மணிக்கு பண்ணியிருக்காங்க, 10 மணிக்கு பார்த்தா சுவிச் ஆஃப் வருதுன்னு. ஸோ பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போயிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வாக்குமூலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அவங்க கேஸ் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா அந்த கேஸை எடுத்தாங்கன்னு, அது அப்படியே போகும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்கள வந்து கூப்பிட்றாங்க, இது மாதிரி வாங்க, இது மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க போயிட்டுன்னா போய் அந்த பாடியை பார்க்குறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, சாபியாவோட பாடி தான். அது கேட்கும்போதே ரொம்ப கொடூரமாக இருக்குது. அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா 21 வயது தக்க பொண்ணு தான். கல் நெஞ்ச காரணம் பண்ணாத அளவுக்கு ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. 50 இடங்களில் ஃப்ரண்ட்லேயும் தன்னோட பாடி முன்னாடியும் பின்னாடியுமே வந்து கத்தியால் குத்தியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கொடூரம் எவனாக இருந்தாலும் மனுஷனாக பிறந்தவங்க பண்ண முடியாத செயல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட 2 மார்பகங்களையும் கட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ இவங்க கதறும்போது அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்கும்போது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஃபரிதாபாத் பக்கத்தில் இருக்க சூரஜ் குண்டு அந்த இடத்துல ஒரு காட்டு பகுதியில் இருந்தால் இந்த பாடியை எடுத்ததாகும். ஸோ அந்த பாடியை எடுத்து இந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக எடுத்துகிட்டு அந்த மாதிரியான விசாரணைகள் போயிட்டுருக்கு. பட் எதுவுமே சரியாக போகிற மாதிரி அவங்களுக்கு தோணாததால் ஜஸ்டிஸ் ஃபார் சாபியான்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டு வாசல்லையே அவங்க வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில நல்ல உள்ளம் படித்தவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, ஸோ அவங்களுக்கு பின்னாடி இந்த காசை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஸ்டில் அந்த டைம் வரைக்குமே கூட ஃப்ரண்ட்லைன் மீடியா யாருமே நியூஸ் சேனல்ஸ் யாருமே அதை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்க திரும்பி இது காசு வந்து பெருசாகும்போது, அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நிசாமுதீன் சொல்லிவிட்டு ஒருத்தர் வந்து சரண்டராராம், இந்த மாதிரி நான் தான் வந்து கொலை பண்ணேன், மீன் நான் தான் இதை எல்லாமே பண்ணேன்ற மாதிரி அவன் இது பண்ணுறான். அவனும் வந்து டிசிடியை சேர்ந்தவன் தான், அவனும் வந்து டெல்லி சிவில் டிஃபென்ஸை சேர்ந்தவன் தான். அவன் சொல்கிறத பார்த்தா அவனும் வந்து அதே ஸ்டேஷனில் இருந்த மாதிரியான நியூஸஸ் தான் வருது. அவள் என்ன காரணம்னு சொல்கிறான்னா, நானும் சாவியாகவும் ஜூலை மாதம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஸ்பெஷல் அந்த பொண்ணு பல பேரோட பேசின்னு இருக்குமே, அந்த பசங்களோட பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால தான் வந்து அன்றைக்கி ஈவினிங் அவளை அழைச்சிட்டு நான் போனேன். ஃபரிதாபாத் சைடில் போயிட்டு இருக்கும்போது எனக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் முத்தி போயிட்டு அந்த டைமில் அடித்து கோவத்தில் நான் பண்ணிட்டேன்ற மாதிரி அவன் கொடுக்குறான். சரி, இது அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே எனக்கே இதை நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ ஸ்டில் அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்புகிற மாதிரி இல்லை. ஸோ என் பொண்ணு அந்த மாதிரி யாரோடையாவது ரிலேஷன்ஷிப்பையோ மீன் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த பேர் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி ஒரு பேரே கேள்விப்படல, இவனை பற்றி எங்கள் கிட்டே பேசினதே கிடையாதுன்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுவும் பர்டிகுலராக அவங்க பிரதர் சொல்கிறார், சரி ஓகே அப்படியே இருந்தால் கூட சரி, அவன் கல்யாணம் பண்ணி புருஷனாக ஆயிருந்தான்னா கூட அவ்வளோ பெரிய குடும்பம் என்ன பண்ணிட்டா, இவ்வளோ வந்து 50 வாட்டி குத்தி அந்த மார்பகங்களில் அறுத்து போடுற அளவுக்கான ஒரு கணவனால், எந்த கணவனாலையுமே அவ்வளோ பெரிய கொடுமையாக இருந்தாலும் எந்த கணவனாலையுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் மர்டர் கேஸாக தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா எதுவும் அந்த கற்பழிப்பு சம்பவம் எதுவும் நடக்கலான்ற மாதிரி தான் அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. பட் அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய இன்சிடெண்ட் நடந்திருக்கு, யாரையோ காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பையன் வந்திருக்கிற மாதிரியான ஒரு அந்த ஒரு தொலை பார்வையில் அது போயின்னு இருக்கு. ஸோ இதை தான் நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு டேர்னில் வந்து இது வந்திருக்கு.
அந்த பொண்ணை பார்த்திங்கன்னா 50 இடத்துல கத்தி குத்து நடந்திருக்கு, மார்மங்கள் ஆகிட்டு இருக்கான். இவன் வந்து சர்வசாதாரணமாக வந்து சொல்கிறான், நான் தான் வந்து கொலை பண்ணேன். 1000 தான் இருந்தாலும் இதுக்கான தண்டனை என்ன? ஏன் வந்து இப்போ இருக்கிற சந்தேகங்கள்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஏன் வந்து ஃபர்ஸ்ட்லைன் மீடியா யாருமே இதை கவர் பண்ணாமல் இருக்காங்க? ஸோ அதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி ஏதாவது பேக்கிங் இருக்கா? ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய நியூஸாக இல்லையா அவங்களுக்கு? ஸோ அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க அண்ணன் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கொடுமை என்ன பண்ணிட்டான்னு, இவன் இவ்வளோ வந்து என்ன தான் சைக்கோவாக இருந்தால் இல்லும் இவ்வளோ பெரிய கொடுமை பண்ணுவானா அந்த மாதிரி பல சந்தேகங்கள் இதில் இருக்குது. இப்போ அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் சாபியான்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்தினு இருக்காங்க. இதை தர்ணா போராட்டம் ஒன்று நடத்தினு இருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றி இதுக்கான ஒரு நல்ல மீன் எதுக்காக நடந்தது உண்மையான காரணங்கள் வேணுமன்றதுக்காக வந்து அவங்க போராட்டம் நடத்தினு இருக்காங்க. ஸோ இது இது என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஆஸ் அ சிட்டிசனாக நம்மளோட கர்டசி ஒன்று இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா தயவுசெய்து இதை பார்க்குறவங்க நிறைய ஷேர்ஸ் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் ட்விட்டர்லேயோ மீன் நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாவில் அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இது விஷயம் பெருசாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நியூஸ் சேனல்ஸ் உள்ளார வரும். நார்மலாகவே நியூஸ் சேனல்ஸ்க்கு என்னென்னா, எந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹையாக போயின்னு இருக்குது, எது மேலே கான்சன்ட்ரேஷன் பப்ளிக் வந்து நிறைய பேர் வந்து அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து அந்த நியூஸஸே எடுத்துகிட்டு அதை பற்றி பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. பாவம், நம்மளால் முடிஞ்சது இப்போ அந்த பொண்ணை உயிரோடு திரும்பி எடுத்துன்னு வர முடியாது. பட் ஸ்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணலாம். இந்த முற்றுப்புள்ளின்னா நம்ம இதோட நம்ம போகிறதால நின்றுன்றது நான் சொல்ல வரல. ஸோ அவங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு ஆதரவாக கொஞ்சம் ஜஸ்டிஸ் வரும்னு இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் வெளியில் வரட்டும், பார்ப்போம்.